நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. 1 கொரிந்தியர் 9:16. காலம் நிறைவேறிவிட்டது, இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். மார்க்கு 1:15. இரையாற்றின் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு இயேசு மிசியா தனது பணிவாழ்வை தொடங்கினார். நான் மற்ற ஊர்களிலும் இரையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். லூக்கா 4:43 என்னும் உள்ளுணர்வை இடைவிடாமல் இயேசுவை வழிநடத்தியது. தந்தை கடவுளின் திருவிருப்பத்தை நிறைவேற்றுவது என்பதை இயேசு தமது உணவாக மாற்றினார். என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. யோவான் 4:34. மேலும் தமது துன்பப்பாடுகள், சிலுவை மரணம், உயிர்ப்பு ஆகியவற்றின் வாயிலாக இயேசு தமது நற்செய்தி பணியை நிறைவு செய்தார். தந்தை கடவுள் மகனாகிய இயேசுவிடம் ஒப்படைத்த அதே நற்செய்தி பணியை உயிர்த்த இயேசு தமது சீடர்களிடம் ஒப்படைத்தார். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். யோவான் 20:21. நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15. நற்செய்தி அறிவிக்கும் பணி திருச்சபைக்கு கிடைக்கப்பெற்ற அருளும் அழைப்பும் கடமையுமாகும். நற்செய்தி அறிவிப்பதே கிறிஸ்து நிறுவிய திருச்சபையின் இயல்பான பணி. திருச்சபையின் நற்செய்தி பணி 1:2. இறையூழியர் மாரிவானியோஸ் கூறுவது போன்று கிறிஸ்தவ சபையின் முக்கிய கடமையை நற்செய்தி அறிவித்தல். குன்றத்து விளக்கு பக்கம் 76. முதல் நூற்றாண்டிலேயே இந்த தோமியார் வாயிலாக நற்செய்தியின் ஒளியை பெற்று பாரத கலாச்சாரத்தினுடனே கிறிஸ்தவ விசுவாசத்தில் வாழ்வதற்கு பேர் பெற்றுள்ள மலங்கிரிஸ்திரியன் கத்தோலிக்க சபைக்கு பாரதமெங்கும் உலகின் எல்லைகள் வரையிலும் நற்செய்தியை பகிர்ந்தளிப்பதற்கான மாபெரும் கடமை உள்ளது. இதனை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. நற்செய்தி பணி அனைவருடையவும் இன்றியமையாத கடமையுமாகும். நற்செய்தி அறிவிப்பும் புது நற்செய்தி அறிவிப்பும். மிஷன், மிஷனரி, நற்செய்தி அறிவித்தல், புது நற்செய்தி அறிவிப்பு ஆகிய சொற்களின் பொருளை முதலில் காண்போம். நற்செய்தி பணி மிஷன் என்றால் என்ன? நற்செய்தி பணியாளர் மிஷனரி என்பவர் யார்? நற்செய்தி பணி மிஷன் என்ற சொல்லுக்கு கடவுளால் அனுப்பப்படுதல் என்பது பொருள். அனுப்பப்படுவதில் இயேசு என்னும் மீட்பின் நற்செய்தி அல்லது இயேசுவில் உருவான இரையாட்சியின் நற்செய்தி அறிவித்தல் என்னும் பணிக்கடமை உள்ளது. அதனால் நற்செய்தி தூதரைப்பதற்காக கடவுளால் அனுப்பப்படும் பணிக்கு நற்செய்தி பணி மிஷன் எனவும், அனுப்பப்படும் நபரை நற்செய்தி பணியாளர் மிஷனரி எனவும் அழைக்கிறோம். அனுப்பப்படுவதற்கான நோக்கத்தை குறிப்பதற்கும் மிஷன் என்னும் சொல் பயன்படுத்துவதுண்டு. இயேசுவில் உருவான இரையாட்சியின் நற்செய்தியை அறிவித்தல் என்பதே கிறிஸ்தவனின் நற்செய்தி பணி. உண்மையில் ஒரே ஒரு நற்செய்தி பணிதான் உள்ளது, அதுவே மூவரு கடவுளின் மீட்பு பணி. மூவரு கடவுளின் மீட்பு பணியில் பங்கு பெறுவது திருச்சபைக்கும் விசுவாசிகளின் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. நற்செய்தி அறிவிப்பது கிறிஸ்து நிறுவிய சபையின் இயல்பான பணி. மீட்பின் அறங்குறியாக இருப்பதற்கு சபையை மக்களுக்கிடையே கடவுள் அனுப்பினார். திருச்சபின் நற்செய்தி பணி 1:2. திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த மீட்பு பணியில் பங்கேற்கின்றனர். நாம் பிறந்து வளர்ந்த பிறகு கடவுள் இப்பணியை நம்மிடம் ஒப்படைத்து அனுப்பிவிடுவதல்ல, மாறாக இறை திட்டத்தை நிறைவடைய செய்வதற்கு அவரது திருக்கரங்களின் கருவிகளாக அவர் நமக்கு பிறப்பளித்து உலகிற்கு அனுப்பியிருக்கிறார். இந்த பொறுப்புடனேயே கடவுளின் திருவிருப்பத்தின்படி தாயின் வயிற்றில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது மனித உருவெடுக்கும் நேரத்திலிருந்தே நாம் கடவுளின் நற்செய்தி அணியாளர் ஆகிவிடுகிறோம். நாம் பிறப்பிலிருந்து நற்செய்தி அறிவிப்பாளர்கள் என்னும் நிலையை குறித்து தெளிவானதொரு கண்ணோட்டம் இறைமக்கள் அனைவருக்கும் தேவை. இன்று நம்மை பற்றி இறை திட்டத்தை நாம் புறக்கணித்து கொண்டு சொந்த விருப்பத்தின்படியும் தன்னலங்களுக்கு ஏற்பவும் வாழ்க்கையை நிறைவு செய்கிறோம். நமக்கு நம்முடையதான திட்டங்களையும் வழிமுறைகளும் உள்ளன. இவற்றிற்கெல்லாம் கடவுள் நமக்கு உதவ வேண்டும் என்பதே நமது விருப்பம். கடவுளோடு வேண்டிக் கொள்வதும் இதுவே. கடவுள் நமது விருப்பத்தை நிறைவேற்றி தந்து நமக்கு மனநிறைவடைய செய்ய வேண்டும் என்பதை விட நாம் கடவுளின் திருவிருப்பத்தை நிறைவேற்றி கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். நற்செய்தி அறிவித்தல். பிரபஞ்ச படைப்பில் தொடங்கி இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நிறைவடைந்த மூவரு கடவுளின் மீட்பு பணி மனித வரலாற்றில் நிறைவேற்றப்படுகின்ற செயல்முறையை நற்செய்தி அறிவித்தல் என்கிறோம். திருத்தந்தை 6 பவுலின் சிந்தனையின்படி மனித வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் மீட்பின் நற்செய்தி சென்றடையும்படி செய்யவும். இறை வார்த்தையின் கவர்ந்திருக்கும் தாக்குதலால் மனித குலத்தின் உள்ளத்திலிருந்தே மாற்றத்தை ஏற்படுத்தவும் புத்துயிர் அளிக்கவும் செய்கின்ற செயல் திறன்தான் நற்செய்தி அறிவித்தல். ஏவன்கேலின் 18:19. மனிதன் தன்னுடனேயே வாழ வைத்து வாழ்வின் நிறைவுக்கு அழைத்து செல்லவும் மனிதன் வாயிலாக பிரபஞ்சம் முழுவதையும் கடவுளின் அன்பு வளையத்திற்குள்ளாக்கிவிடவும் செய்வதே என்பதே மூவரு கடவுளின் மீட்பு திட்டம். இந்த தெய்வீக திட்டத்தை நிறைவு செய்வதில் பங்காளிகளாகி கொண்டு அனைவருக்கும் ஆசையை அமைவதற்கான பொறுப்பு நிறைந்த அழைப்புதான் மனிதனுக்கு கிடைக்கப்பெற்றது. மீட்பளித்தல் என்னும் தெய்வீக பணியில் பங்கு பெறுக என்ற உன்னதமும் மேன்மையானதுமான கடமையை நிறைவேற்றுவதற்காக கடவுளின் மீட்பு செயல்களை எப்பொழுதும் நினைவு கூறவும் அவரை ஆராதித்து மாட்சிப்படுத்தவும் தீமை நிறைந்த உலகில் கடவுளின் மீட்பின் பிரசனமாய் நிலைத்து நிற்கவும் நாம் இடைவிடாமல் முயல வேண்டும்.
புது நற்செய்தி அறிவிப்பு பணி. புனித இரண்டாம் யோவான் பவுல் தமது மறையுறைகள் மற்றும் ரெடெம்டோரிஸ் மிஸ்ஸியோ எனும் சுற்றுமடல் வாயிலாக திருத்தூது பணியின் எழுச்சிக்கான புது யுகத்தை நோக்கி செல்ல வேண்டியதன் அவசியத்தை குறிப்பிட்டுள்ளார். இவற்றின் வாயிலாக மக்களுக்கு புத்துணர்வை ஏற்படுத்தும் வகையில் புது நற்செய்தி அறிவிப்பு பணிக்கென திருச்சபைக்கு அறைகூவல் விடுத்துள்ளார். திருத்தந்தை 16 பெனடிக்ட் கடவுளின் வார்த்தை 2010 எனும் தமது திருத்தூது மடலிலும், 2012 ரோமில் நடைபெற்ற ஆயர்குழுவின் மைய சிந்தனையும் புது நற்செய்தி அறிவிப்பு பணி சார்ந்த நியூ இவாஞ்சலைசேஷன் ஃபார் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபேத் வரைவு எட்டிலும் புது நற்செய்தி அறிவிப்பு பணியின் இன்றியமையா தன்மையை குறித்து எடுத்துக் கூறியுள்ளார். 2010 செப்டம்பர் 1 திருத்தந்தையின் முயற்சியால் புது நற்செய்தி அறிவிப்பு பணிக்கான செயல த பாண்டிஃபிக்கல் கவுன்சில் ஃபார் ப்ரொமோட்டிங் நியூ இமேஞ்சிலேஷேஷன் அமைக்கப்பட்டது. உலக போக்கும் தனி மனித சிந்தனை பாங்கும் இறை உணர்வை இழிந்துவிட செய்கின்றன. இதனால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நிறை உண்மையான நற்செய்தி தூதனை மறுபடியும் மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்கான புது முறைகளை கையாள வேண்டியுள்ளது. அதற்கான முயற்சி புது நற்செய்தி அறிவிப்பு பணியில் அடங்கியுள்ளது. தற்கால நாகரிகம், உலக போக்கு ஆகியவற்றின் விளைவாக கிறிஸ்தவ விசுவாசம் தெளித்து வளர்ந்து நூற்றாண்டுகளாக வளர்ந்திருந்த நாடுகளில் கூட இறை நம்பிக்கை குன்றிவிடவும் இழிந்துவிடவும் விசுவாசிகளின் தூதுரைக்கும் பணியின் உத்வேகம் குன்றிவிடவும் செய்துள்ளது. ஆதலால் இக்காலகட்டத்திற்கு பொருந்தும் முறையில் திருச்சபை நற்செய்தி ஒளியை வேறு விதமாக புகட்ட வேண்டும். சபையின் நற்செய்தி தூதுரைக்கும் பணிக்கெதிரான இன்றைய சவால்களை வெல்லும் வகையில் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு செய்தியை வேறு விதமாக பறைசாற்றுவதற்கு புது முறைகளை கண்டடைவதற்கான துணிச்சலை தான் புது நற்செய்தி அறிவிப்பு பணி விரும்பி தேடுகின்றது. திருச்சபையின் ஆற்றல் முழுவதையும் புது நற்செய்தி அறிவிப்பதற்காக பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என புனித இரண்டாம் யோவான் பவுல் நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்திய சமூகத்தின் மாறுதல்கள் புது நற்செய்தி அறிவிப்பு பணியை மிக அவசரமும் இன்றியமையாததுமாக மாற்றியுள்ளது. புது நற்செய்தி அறிவிப்பு என்பது புதிய செய்தியை அறிவிப்பதல்ல, நற்செய்தி அறிவிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அறிவிப்பது ரீஇவாஞ்சலேஷன் என்பதும் அல்ல. இக்காலகட்டத்திற்கு ஏற்ப நற்செய்தியை புதுமுறையில் புரிந்து கொள்வதற்கும் விளக்குவதற்கும் பகிர்ந்து கொள்வதற்குமான முயற்சியே புது நற்செய்தி அறிவித்தல். நற்செய்தியின் உள்ளடக்கம் என்றும் ஒன்றே, அது எக்காலத்திற்கும் பொருத்தமானது. நற்செய்தியை எடுத்துக்கூறும் விதத்தில் என்றும் புதிய கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான புது முயற்சிகளும் சமர்ப்பண மனநிலையும் உள்ளடங்கி இருக்கின்றது. அத்துடன் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களோடு நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான ஆர்வ மிகுதியும் கடமையுணர்வும் வளர்ப்பதற்கான முயற்சிகளும் புது நற்செய்தி அறிவிப்பு பணியில் உள்ளடங்கி இருக்கின்றது. இது இறைமக்கள் அனைவரின் கடமையும் ஆகும். புது நற்செய்தி அறிவிப்பு பணியும் அறிவானியோ சாண்டகையும் புது நற்செய்தி அறிவிப்பு வாயிலாக தூதுரு பணியில் புது எழுச்சி அடைவதற்கான ஒரு புது காலகட்டத்தை நோக்கி திருச்சபையை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை 1980 புனித இரண்டாம் யுவான் பவுல் பாப்பரசரும், 2010 திருத்தந்தை 16 பெனடிக்ட் பாப்பரசரும் உணர்த்தியுள்ளார். ஆனால் இதற்கு 80 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இறை ஊழியர் மரிவானியோஸ் ஆண்டகை தன் உறுப்பினராக உள்ள சபை சமூகத்தின் புது நற்செய்தி அறிவிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து அதற்கான செயல் திட்டங்களை தயாரித்து நடைமுறைப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1910 அவர் அறிவித்திருப்பதை கவனிப்போம். கிறிஸ்தவ விசுவாசிகளின் ஆன்மீக வாழ்விற்கும் நற்செய்தி பணிக்கும் இடையான உறவு மிகவும் உறுதியானதும் ஆகும். அவ்வாறே நற்செய்தி பணியில் ஒரு சபைக்குள்ள விருப்பம் சபையின் பக்தியையும் இறை அன்பையும் சார்ந்திருக்கின்றன. இயேசுவின் மீதுள்ள அன்பு மறத்து போகவும் உலகில் பாவத்தின் வலிமை பெருகி வருவதை குறித்து உள்ளபூர்வமான வருத்தமும் ஏற்படாமல் இருக்கவும் செய்கின்ற ஒரு காலம் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படும் போது அது ஆன்மீக வீழ்ச்சியாகும். சபைக்கு பக்தி குறைந்து போகவும் சபையின் உறுப்பினர்களோடு பிறரோடும் கிறிஸ்துவின் வாயிலாக மீட்பை ஏற்படுத்தி கூறுவதில் ஆர்வமில்லாமல் போகவும் செய்யும் போது அந்த சபைக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வமின்றி தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு சபையில் மிகுந்த பக்தியை ஏற்படுத்திவிடவும் சபையின் மக்களுக்கு தங்கள் கடமைகளை உணர்த்தி கொடுக்கவும் செய்ய வேண்டியது ஆன்மீக தலைவர்களின் பொறுப்பாகும். பிறவினத்தாரையும் சமூகங்களையும் மெசியாவின் ஆட்சிக்கு உட்படுத்துவதற்காக முயலும் போது ஒரு புதிய சபைக்கு நாளுக்கு நாள் ஆன்மீக வளர்ச்சியும் சிறப்பும் பெருகி வருவதற்கான வழி ஏற்படும். இறைப்பற்றின் வாயிலாக நற்செய்தி பணியாற்றும் ஒரு சபை நற்செய்தி பணி வாயிலாக மிகுந்த அளவு பக்தியடையவும் அமைகின்றது. சுரியானி நற்செய்தியாளர் 1910 மே 1 மலங்கிரி கத்தோலிக்க சபை பக்கம் 227. புது நற்செய்தி அறிவிப்பு பணி என்னும் சொல்லை நாம் இறை ஊழியர் பயன்படுத்தவில்லை. எனினும் ஆன்மீக மறுமலர்ச்சி வாயிலாக நற்செய்தி அறிவிப்பு தளத்தில் உருவாக்க வேண்டிய புத்துணர்வினை குறித்து அவர் எடுத்து கூறியிருக்கிறார்.
மறைவாணியோ சாண்டகி இதனை சொற்களின் வாயிலாக வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் தனது காலத்திலேயே செயல் வடிவிலும் கொண்டு வந்தார் என்பதே உண்மை. தாய் திருச்சபின் ஆன்மீக மறுமலர்ச்சி, மறு ஒன்றிப்பு, ஏனைய மத மக்களிடையே நற்செய்தியை பறைசாற்றுவதில் ஆகிய தளங்களில் அளவிட முடியாத வளர்ச்சியானது மேதகு ஆயரின் தலைமையில் மலங்கரை சிறியன் கத்தோலிக்க சபைக்கு கிடைக்கப்பெற்றது என்னும் உண்மையை நாம் நினைவு கூற வேண்டும். மலங்கரை கத்தோலிக்க திருச்சபை நற்செய்தி அறிவிப்பு கண்ணோட்டம். மறுதூதரைக்கு பணியை குறித்துள்ள கண்ணோட்டத்தை தான் நற்செய்தி அறிவிப்பு கண்ணோட்டம் என கூறுகிறோம். தூய மூவரி கடவுளின் அடித்தளமானதும் சபையோடு இணைந்திருப்பதும் அனைத்துலகையும் தழுவிய முழுமையான ஒரு நற்செய்தி அறிவிப்பு கண்ணோட்டம் தான் மலங்கரை கத்தோலிக்க சபைக்கு உள்ளது. நற்செய்தி அறிவித்தல் என்பது இறைவார்த்தையின் ஒப்பற்ற ஆற்றலாலும் தூய ஆவியின் தூண்டுதலாலும் நடைபெற வேண்டிய செயலாகும். தூயாவின் தூண்டுதலால் உண்மையான நற்செய்தி அறிவிப்பாளர் ஆவதற்கு இயலும். விடாமுயற்சியோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ரோமையர் 12:11 என்ற புனித பவுலடியார் நமக்கு அவை கூறல் விடுக்கின்றார். இறைவார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. யோவான் 12:11 அதனை உள்வாங்கி அனுபவிப்பவர்களுக்கு பகிர்ந்தளிக்காமல் இருக்க இயலாது. ஆகவே ஆவியால் ஆர்வமிக்க உள்ளத்தவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதற்கு சபையின் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது இன்றைய மிகப்பெரும் தேவையாகும். தூய மூவோர் கடவுளில் அடித்தளம் மிட்ட நற்செய்தி அறிவிப்பு பணி. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் தூயாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 20:21-23. மூவொரு கடவுளின் தூதரைக்கு பணி அல்லாமல் மற்றொரு பணியும் திருச்சபைக்கு இல்லை, விசுவாசிகளுக்கும் இல்லை. தந்தையும் மகனும் தூய ஆவியும் ஆகிய மூவொரு கடவுள் தான் நற்செய்தி அறிவிப்பு பணியின் அடிப்படை. மூவொரு கடவுளையும் அவரது மீட்பு செயல்களையும் தான் விசுவாச அறிக்கையிடுகிறோம். ஆராதனையின் வாயிலாக நாம் கொண்டாடவும் செய்கிறோம். திருச்சபை தந்தையர்களும் சபையின் போதனைகளும் நமக்கு போதிப்பதும் இதுவே. தூதரைக்கும் பணியின் உறைவிடமாகிய தந்தை கடவுள், உலக மீட்புக்காக தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பிய தந்தையாகிய கடவுள் தான் நற்செய்தி பணிக்குரிய உண்மையான உறைவிடம். தமது மகனை உலகிற்கு அனுப்பிய போது மகனின் உடனிருக்கும் நண்பனாக தூய ஆவியையும் கடவுள் அனுப்பியுள்ளார். அதாவது உலக மீட்புக்காக உலகிற்கு நீட்டி கொடுத்த தந்தை கடவுளின் இருக்கரங்கள் தான் மகனும் தூய ஆவியும். தூதரைக்கும் பணியின் மையமாகிய இயேசு மெஸ்ஸியா. வழியும் உண்மையும் வாழ்வும் யோவான் 14:6. அனைத்துலகின் மீட்பரும் ஆகிய யோவான் 4:42. இயேசு கிறிஸ்து தான் தூதுரைக்கும் பணியின் மையம். தான் அனுப்பப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன ும் தெளிவு வெறும் 12 உள்ள போதே இயேசுவுக்கு இருந்துள்ளது. நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? லூக்காய் 2:49. தந்தை கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது என்பதை இயேசு உணவாக மாற்றினார். என்னை அனுப்பியவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. யோவான் 4:34. பொது வாழ்வின் போது தமது வார்த்தைகள் வாயிலாகவும் செயல்கள் வாயிலாகவும் உவமைகள் வாயிலாகவும் அரும் அடையாளங்கள் வாயிலாகவும் இயேசு தமது நற்செய்தி பணியை நிறைவு செய்தார். வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. திருப்பாடல்கள் 4:12. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் கிறிஸ்துவே. 1 தீமோத்தேயு 2:5-7. ஆகையால் இயேசுவை உலகிற்கு பறைசாற்ற வேண்டிய கடமை நமக்கு உள்ளது. தூதுரைக்கும் பணிக்கு தூண்டுதலான தூய ஆவியார். இறை திட்டம் நிறைவடைவதற்காக கிறிஸ்து தந்தையிடமிருந்து அனுப்பியவரான தூய ஆவியார் தூதுரைக்கும் பணிக்கான உண்மையான துணையாளரும் செயல்படும் ஆற்றலுமாய் இருந்தார். தூய ஆவியை வழங்கி கொண்டுதான் இயேசு சீடர்களை தங்கள் திருத்தூது பணிக்காக அனுப்பினார். யோவான் 20:22. இயேசு கற்பித்ததும் பறைசாற்றியதுமான ஒப்படைத்ததுமான காரியங்களை நிறைவேற்றுவதற்காக துணையாளரான தூய ஆவியை வாக்குறுதி அளித்தார். தன்னிடம் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தூய ஆவியின் துணையால் தான் செய்த செயல்களையும் அவற்றை விட பெரியவற்றையும் செய்ய இயலும் என இயேசு தனது சீடர்களிட்டு அருளினார். யோவான் 14:12. தூதுரைக்கும் பணி திருச்சபையின் கடமை. இயேசு கிறிஸ்து வாயிலாக நிறைவடைந்த மீட்பு செயலானது உலகில் இழைவிடாமல் தொடர்வதற்கு திருச்சபை நிறுவப்பட்டது. தந்தை கடவுள் மகனாகி கடவுளிடம் ஒப்படைத்த மீட்பு பணியல்லாமல் வேறொரு பணியும் சபைக்கு இல்லை. சபையின் தூதுரைக்கும் பணி தூய மூவொரு கடவுளின் தூதுரைக்கும் பணியேதான். அதனால் நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது எவருடைய தனிப்பட்ட செயல்பாடு அல்ல, முதன்மையும் முக்கியமுமாக அது கடவுளின் செயல்பாடு ஆகும். கடவுள் தமது மகன் வாயிலாக நிறைவேற்றிய மீட்பு செயல்கள் இன்று சபையின் வாயிலாக உலக முடியும் வரை அதன் நிறைவை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. நற்செய்தி தூதுரைக்கும் பணியை இயேசு சபையிடம் ஒப்படைத்தார். திருத்தந்தை 6 பவுலின் சொற்களில், நற்செய்தி தூதுரைக்கும் பணி சபைக்கு கிடைக்கப்பெற்ற
அருளும் அழைப்பும் ஆகும். அது சபையின் உறுதியான ஆளுமையை வெளிப்படுத்துகின்றது. திருச்சபை இயங்குவது நற்செய்தி அறிவிக்கவே. ஏவன் கேலி நுன்சியாந்தி 14:60. அதனால் நற்செய்தி பணியானது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த வேண்டிய ஒன்றல்ல, மாறாக மெசியாவின் மறையுடலான திருச்சபையோடு இணைந்து நின்று செயல்படுத்த வேண்டிய ஒன்றாகும். வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வழிபாடுகள் வாயிலாகவும் கொண்டாடியும் அனுபவித்தும் அன்புறவிலான சான்று வாழ்வின் வாயிலாகவும் சொல்லாலும் செயலாலும் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். நற்செய்தி அறிவிப்பின் உலகளாவிய தன்மை. இயேசு உலகின் மீட்பர் ஆவார். யோவான் 4:42. ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். யோவான் 1:29. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் இயேசுவில் உருவான இரையாற்றியை நற்செய்தியை பறைசாற்றுவதற்கே உயிர்த்த இயேசு தமது சீடர்களுக்கு கட்டளையிட்டார். 16:15. ஆகையால் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமது காரணமாக இயேசுவின் மதிப்பு மிகுந்த திரு இரத்தத்தின் விலையை இறைமக்கள் இழந்து விடாமல் இருக்க நாம் உணர்ந்து செயல்பட்டே ஆக வேண்டும். நமது அணுகுமுறை. அனுபவத்திலிருந்து சான்று பகர. தேர்ந்தெடுக்கப்பட்ட சொந்த மக்களில் யூதா தொடங்கிய அனைத்து மக்களையும் தன்னிடம் கூட்டி சேர்க்க வேண்டும் என்னும் அணுகுமுறையை தான் தந்தை கடவுள் கடைபிடித்தார். இதே அணுகுமுறையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவம் தமது சீடர்கள் கடைபிடிக்க தூண்டினார். தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். தாய் திருச்சபின் ஆன்மீக புத்துணர்வு, மறுவொன்றிப்பு, நற்செய்தி பறைசாற்றுதல் ஆகிய மூன்று நிலைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டுள்ள நற்செய்தி அறிவிப்பு பணிதான் மலங்கரை கத்தோலிக்க சபையிலும் உள்ளது. தாய் திருச்சபையில் ஆன்மீக புதுப்பித்தல். நற்செய்தி அறிவிப்பதற்கான சிறந்த வழி தாய் திருச்சபைக்கு ஆன்மீக புத்துணர்வு அளிப்பதேயாகும். இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்ட மூவரு கடவுளையும் அவரது மீட்பு செயல்களையும் திருச்சபையில் திருவுவிலியம் மற்றும் திருமரபுகள் வாயிலாகவும் அறிந்து கொள்ளவும் ஆராதனை வாயிலாகவும் கொண்டாடி அனுபவிக்கவும் செய்து கிறிஸ்தவ சான்று வாழ்க்கையை நடத்துவதே மலங்கரை கத்தோலிக்க சபையின் ஆன்மீக பார்வையின் பொருள். ஆதலால் மலங்கரை சபையின் ஆன்மீக புத்துணர்வுகளாக பின்வரும் மூன்று வகை முயற்சிகள் இன்றியமையாதவை ஆகும். இறைவார்த்தையை கேட்டு பொருள் புரிந்து இடைவிடாமல் தியானித்து கடவுளையும் அவரது மீட்பு செயல்களையும் அறிந்து கொள்வது. அறிந்து கொண்ட கடவுளையும் அவரது மீட்பு செயல்களையும் விசுவாசித்து அறிக்கையிடவும் ஆராதனையின் வாயிலாக கொண்டாடி அனுபவிப்பது. அனுபவித்தறிந்த கடவுளை பகிர்ந்து கொண்டு சான்று வாழ்க்கை நடத்துவது. ஆராதனை வாழ்வும் நற்செய்தி பறைசாற்றுதலும். கத்தோலிக்க சபையின் ஆராதனை முறை சிந்தனையின் அடிப்படையில் அருள் அடையாளங்களுக்கெல்லாம் சிறப்பாக திருப்பலிக்கு அவற்றின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நற்செய்தி பறைசாற்றுதலுக்கான சிறந்தோர் இடமுண்டு. மட்டுமின்றி காந்தம் இரும்பை ஈர்ப்பது போன்று அனைத்து மக்களையும் கடவுளோடு அணுகி வரும்படி செய்வதற்கான ஆற்றல் திருச்சபையின் அருள் அடையாளங்களுக்கும் சிறப்பாக திருப்பலிக்கும் உண்டு. ஆகவே திருச்சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் திருப்பலியை மையமாக கொண்ட நமது ஆராதனையின் வாழ்விற்கு தனிப்பட்ட சிறப்பிடம் உள்ளது. மலங்கரை கத்தோலிக்க சபையின் ஆன்மீக மறுமலர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் பின்வரும் செயல்பாடுகள் மிகவும் தேவையே. குடும்ப அங்கத்தினர்கள் ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபமும் ஜபமாலை ஜபமும் தடையின்றி தினமும் நடத்த வேண்டும். தனியாகவும் குடும்பமாகவும் திருவசனத்தை படிப்பதற்கும் வாசித்து தியானிப்பதற்கும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் முயல வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடையவும் சான்று வாழ்க்கை பிறருக்கு நற்செய்தியாக அமைய வேண்டும். ஆராதனையிலும் அருளடையாள வாழ்விலும் துல்லியமாக பங்கேற்பதற்கு உதவியாயிருக்கும்படி தொடர் பயிற்சி பெற வேண்டும். திருப்பலியும் தூய பாவ சங்கீர்த்தனத்திலும் நல்ல தயாரிப்போடு பங்கு பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடவுளோடு நேரடியான ஒரு ஆன்ம உறவு வைத்து கொள்ளவும் சொந்த இதயத்தை தூய்மையாக பாதுகாத்து அதனை கடவுள் வாழ்கின்ற நற்கணனை பேழையாக மாற்றிக்கொள்ளவும் எல்லா செயல்களிலும் கடவுளோடு நல்ல ஆலோசனைக்கு மன்றாடவும் கடவுளோடு எப்போதும் உறவாடுதல் நடத்தவும் வேண்டும். தொலைக்காட்சி, இணையதளம், கைபேசி முதலான ஊடகங்களின் அளவு கடந்ததும் தேவையற்றதுமான உபயோகத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு திருவசன கலாச்சாரத்தை பின்பற்றிட முயல வேண்டும். பிரிந்து நிற்கும் சகோதர சபைகளுக்கிடையேயான சபை ஒன்றிப்பு பணிகள். கிறிஸ்தவ ஒன்றிப்பு இயக்கம் எக்குமெரிசம் என்பது என்ன? கடவுளின் மறை உடலாகிய சபை ஒன்றேதான். எனினும் இன்று அது பிளவுபட்ட நிலையில் உள்ளது. கத்தோலிக்க சபைக்கு பிற கிறிஸ்தவ சமூகங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் பல உள்ளன. இவை சபைகளுக்கிடையேயான ஒன்றிப்புக்கு தடையாக உள்ளன.
கத்தோலிக்க சபைக்கும் பிரிந்து நிற்கும் சகோதர சபைகளுக்கும் இடையேயான ஒன்றிப்பையே கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சிகளும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு இயக்கமும் குறிக்கோளாக கொண்டுள்ளன. பிளவுபட்டு போன சபை பிரிவுகளில் பிறந்து வளர்ந்து இன்றைய தலைமுறை மக்களை நாம் குற்றம் சொல்லக்கூடாது. கத்தோலிக்க சபை மதிப்போடும் அன்போடும் அவர்களை சொந்த சகோதரர்களைப் போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ ஒன்றிப்பு 3. கிறிஸ்தவ சபை ஒன்றிப்பு கிறிஸ்துவின் விருப்பம். கிறிஸ்தவ சபைகளுக்கிடையேயான நல்லுறவு கடவுளின் விருப்பம் ஆகும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதலும் அதுவுமாகவே இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் எனக்குள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும்படியாக வேண்டுகிறேன். யோவான் 17:21. இயேசு கிறிஸ்துவின் இந்த வேண்டுதல்தான் சபை ஒன்றிப்பின் இறைவாக்கினரான இறையூழியர் மரிவானியோ சாண்டகை சிறப்பான முறையில் உணர்த்தியதும் செயல்பட தூண்டியதும். இது திருச்சபைக்கு வந்து சேர்ந்திருக்கும் ஒன்றிப்பிற்கான அழைப்பேயாகும். மரிவானியோ சாண்டகியின் சபை ஒன்றிப்பு கண்ணோட்டம். மரிவானியோ சாண்டகியின் வாயிலாக நடைபெற்ற மறு ஒன்றிப்பு நிகழ்வு திருச்சபை வரலாற்றில் சிறப்பிடம் பெற்ற நிகழ்ச்சியாக உள்ளது. மறு ஒன்றிப்பு பற்றிய தமது கருத்தினை அவர் பின்வருமாறு குறிப்பிட்டுள்ளார். அருள் அடையாளங்களையும் திருச்சபையையும் கைவிடுபவர்கள் உண்மையாகவே மெசியாவை ஒதுக்கிவிடுவதாகும் என உணர்ந்து கொள்ளவும், உண்மை விசுவாசத்தோடும் ஆழ்ந்த மன வருத்துதலோடும் மெஸ்ஸியாவை ஏற்றுக்கொண்டு மறைவுடல் ஆகிய திருச்சபையில் இணைந்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் நமக்கு தனிப்பட்ட முறையிலும் நம்மால் சபை உறுப்பினர்களுக்கும் பொதுவாகவும் சபைக்கும் சமூகத்திற்கும் மட்டுமல்ல பிற இனத்தாருக்கும் கூட முன்னதை விட வலிமை சேர்ப்பதுமாகும். மலங்கரை கத்தோலிக்க சபை பக்கம் 165-166. அப்போஸ்தலிக்க சபையின் விசுவாசத்திற்கும் திருச்சடங்குகளுக்கும் அருள் அடையாளங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்த மரிவானியோ சாண்டகியின் இவ்வார்த்தைகளை ஆய்வு செய்யும் போது, தமது சகோதர சபைகளான யாக்கோபையா ஆர்த்தடாக்ஸ் சபைகளின் மறு ஒன்றிப்பு மட்டுமல்ல புரொட்டஸ்டன்ட் சபைகளின் திரும்பி வருகையும் அவர் எதிர்பார்த்திருக்கிறார் என்பது தெளிவாகின்றது. மறு ஒன்றிப்பா கிறிஸ்தவ ஒன்றிப்பா எது தேவை? ரீயூனியன் ஆர் எக்குமெனிசம்? கிறிஸ்தவ ஒன்றிப்பு செயல்பாடுகளுக்கு மலங்கரை கத்தோலிக்க சபை எப்போதும் முன்னணியில் உள்ளது. எனினும் ஒன்றிப்பு செயல்பாடுகள் அதன் இறுதி குறிக்கோளான மறு ஒன்றிப்புக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடும் இச்சபைக்குள்ளது. மறு ஒன்றிப்பு கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு எதிரானதல்ல, மாறாக அது சபை ஒன்றிப்புக்கான வாயில்தான். இயேசு கிறிஸ்துவின் சபை ஒன்றேதான். அவரது மறை உடலாகிய சபை சிதறுண்டு போகக்கூடாது. சிதறுண்டு போனவை ஒன்று சேர்க்கப்பட வேண்டியது மிகவும் தேவை. அப்போதுதான் ஒரே ஆயிரம் ஒரே மந்தையும் என்னும் நிலை ஏற்படும் என்று இயேசு கிறிஸ்துவின் கனவு நனவாக இயலும். மறு ஒன்றிப்பு இன்றைக்கு உகந்ததாகுமா? கிறிஸ்தவ ஒன்றிப்பின் காலகட்டத்தில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மறு ஒன்றிப்பு இப்போதும் ஏற்புடையதே. இந்த உண்மையை தான் ஆண்மை காலத்தில் ஏற்பட்ட ஆங்கிலிக்கான் சபையின் ஆயர்கள் மற்றும் விசுவாசிகளின் மறு ஒன்றிப்பு சுட்டி காட்டுகின்றது. 2 வத்திக்கான் சங்கம் கூறுவது போன்று கிறிஸ்துவின் கத்தோலிக்க திருச்சபை மீட்பு அடைய பொதுவான வழிவகைகளை கொண்டுள்ளது. அதன் வாயிலாக மட்டுமே மீட்புக்கான வழிமுறைகளை எல்லா வழிவகைகளும் முழுமையை அடைய முடியும். கிறிஸ்தவ ஒன்றிப்பு 3. நமது சபை ஒன்றிப்பு செயல்களும் மறு ஒன்றிப்பு பணிகளும் பலம் தரும் வகையில் செயல்படுத்துவதற்காக மறைக்கல்வி மாணவர் பின்வரும் வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். சகோதர சபைகளின் விசுவாசிகளோடு சரியான தொடர்பும் நட்புறவும் ஏற்படுத்தி கொள்ள சிறுவயது முதலே முயல வேண்டும். மறைக்கல்வி மாணவர்கள் ஏனைய கிறிஸ்தவ சபையினரின் வீடுகளையும் நோயாளிகளையும் சந்திக்க செல்வது வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கான நற்செய்தி விழாக்கள், தியானங்கள் ஆகியவை நடத்திட ஏற்பாடு செய்யவும் அவற்றில் பிற சபையினரை அழைக்கவும் வேண்டும். பிற சபையினரையும் சேர்த்து கொண்டுள்ள அன்புறவு செயல்பாடுகளுக்கான மன்றங்களை அதிகமாக ஏற்பாடு செய்ய வேண்டும். உலகின் இறுதி எல்லை வரை நற்செய்திக்கு சான்று பகர்தல். உலகின் இறுதி எல்லை வரைக்கும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பது மூலம் ஏனைய மத சமூகங்கள் மற்றும் கலாச்சார மக்களுக்கிடையேயான நற்செய்தி அறிவிப்பு பணியை புரிந்து கொள்ளலாம். இயேசு உலகின் மீட்பரே. எல்லா படைப்புகளோடும் நற்செய்தி அறிவிக்கவே இயேசு நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். மார்க் 16:15. நற்செய்திக்கு சான்று பகிர்ந்ததில் திருத்தூதர் பவுலின் ஆர்வம்.
பிறவினத்தாரின் திருத்தூதர் ஆகிய புனித பவுல் தான் நற்செய்தி பறைசாற்றுதலுக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு. புனித பவுலின் வாழ்க்கை முழுவதும் தான் அனுபவித்தறிந்த மெஸ்ஸியாவை அனைவரோடும் பறைசாற்ற வேண்டிய திருத்தூது பணியின் பயணமாயிருந்தது. கிறிஸ்தவர் அல்லாத மக்களை கிறிஸ்துவை அறிய செய்து அவர்களில் கிறிஸ்துவை உருவாக்குவதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் சகித்து கொள்வதற்கும் சொந்த உயிரை கூட பலியாக சமர்ப்பிப்பதற்கும் அவர் தயாராயிருந்தார். என் பிள்ளைகளே, உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனை உறுகிறேன். கலாத்தியர் 4:19. நம்பிக்கையால் நீங்கள் படிக்கும் வழியில் நான் என் இரத்தத்தையே பலிப்பொருளாக வளர்க்க வேண்டியிருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியை நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். பிலிப்பியர் 2:17. மரிவானியோ சாண்டகியின் நற்செய்தி அறிவிப்பு பணி ஆர்வம். திருத்தூதர் பவுலடியாரை போன்று ஆர்வம் மிகுந்த ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியாளராயிருந்தார் மரிவானியோ சாண்டகி. புதிதாக விசுவாசம் ஏற்றுக்கொண்டவர்களின் ஏராளம் பங்குகளை உருவாக்கியது இதற்கு எடுத்துக்காட்டாகும். பிற சபையினரை விட புதிதாக விசுவாசம் ஏற்றுக்கொண்ட சபையில் இணைந்த பெருங்கூட்டத்தினர் இன்று மலங்கரை கத்தோலிக்க சபைக்கு உள்ளனர். மரிவானியோ சாண்டகியின் நற்செய்தி அறிவிப்பு பணியின் பெரும் ஆர்வமே இதற்கு காரணம். நற்செய்தி அறிவிப்பு பணியோடு இணைந்து பிறரன்பு பணிகளுக்கும் ஆண்டகை அவர்கள் சிறப்பிடம் அளித்திருந்தார். ஆதரவற்ற சிறு பிள்ளைகள் மீதான அன்பினால் அமைத்து கொண்ட ஆதரவற்றோர் இல்லமும், கல்வி, அச்சு அப்போஸ்தலம், சுகாதார பாதுகாப்பு ஆகியவையும் ஆண்டகையின் பிறரன்பு பணிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். நற்செய்தி பறைசாற்ற வேண்டியதன் இன்றியமையாமை. கிறிஸ்துவில் உருவான மீட்பின் நற்செய்தி உலகெங்கும் உள்ள மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியதன் இன்றியமையாமையை புரிந்து கொள்ள பின்வரும் கருத்துக்கள் நமக்கு உதவியாக அமையும். இயேசுவின் கட்டளையும் கடவுளின் திருவிருப்பமும். நற்செய்தி அறிவிப்பு பணி முதன்மையாக நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க்கு 16:15 என்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு கட்டளையில் அடித்தளமிட்டதாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். 1 தீமோத்தேயு 2:4-5. அன்பவித்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க இயலாது. இயேசுவின் நாமத்தில் எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என கண்டிப்பாக கட்டளையிட்ட தலைமை சங்கத்தாரிடம் பேதுருவும் யோவானும் மறுமொழியாக கூறியதை கவனிக்கவும். உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் இயலாது. உண்மையான கிறிஸ்து அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளாமல் மறைவாக பாதுகாப்பதற்கு யாருக்குமே இயலாது. மீட்பின் அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக பெரும் மகிழ்ச்சி உண்டு. எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். 1 யோவான் 1:3-4. திருச்சபை மற்றும் இறைமக்களின் கடமை. இறைமக்கள் இயல்பாகவே நற்செய்தி அறிவிப்பாளர் ஆவர். மண்ணுலகிற்கு உப்பும் உலகிற்கு ஒளியும் ஆகியிருப்பதற்கான அழைப்புதான் அவர்களுடையது. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். மத்தேயு 5:16. பூவுலகில் நமக்கு செய்ய முடிந்த மிகவும் மேன்மைக்குரிய செயல்தான் நற்செய்தி அறிவித்தல். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகா இருக்கின்றன என்பதே பவுலடியாரின் வாக்கு. ரோமியர் 10:15. இறை ஊழியரான மரிவானியோ சாண்டகியின் சொற்களில் கிறிஸ்தவ சபையின் மிகவும் முக்கியமான கடமை நற்செய்தி அறிவிப்பதே. மீட்பராகிய மெஸ்ஸியாவை அனைவருக்கும் வழங்குவதே அதன் பொருள். கடமை நிறைவேற்றாவிட்டால் நாம் தண்டனைக்குள்ளாவோம். நற்செய்தி அறிவித்தல் என்னும் நமது கடமையை நிறைவேற்றாவிட்டால் நாம் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். மட்டுமின்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தின் நற்பலனின் இழப்பு கோடிக்கணக்கிலான மக்களுக்கு ஏற்படும். நற்செய்தியை அறிவிக்காவிடல் ஐயோ எனக்கு கேடு என புனித பவுலடியார் கூறுகின்றார். பாரத பூமியின் கிறிஸ்தவ விசுவாசமின்மைக்கு, ஆன்மீகமான அதன் ஞானமின்மைக்கும் ஒரு காலத்தில் மலங்கரை சபை பதில் சொல்ல வேண்டியது வரும் என மரிவானியோ சாண்டகை மொழிந்துள்ளார். உலகின் அனைத்து மக்கள் இனத்தாரின் உரிமை. கிறிஸ்துவை அறிவது என்பது உலகின் அனைத்து மக்களின் உரிமை. நம்மை சுற்றி வாழ்கின்ற ஏனைய மதத்தினருக்கு கிறிஸ்தவர்களான நம்மிடமிருந்து வாழ்வின் வார்த்தைகள் கேட்பதற்கும் அதன் வாயிலாக நிலைவாழ்வை அடைவதற்கும் உரிமை உள்ளது. நற்செய்தி பறைசாற்றும் பணியை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும்?
கிறிஸ்து அனுபவம் பறைசாற்றுதலும். ஆழ்ந்த கிறிஸ்தவ அனுபவத்திலிருந்து மட்டுமே நற்செய்தி அறிவித்தல் நடைபெற இயலும். இயேசு தந்தை கடவுளிடமிருந்து கண்டடைந்ததையும் கேட்டதையும் தான் சொன்னார், செயல்படுத்தினார். யோவான் 5:19-20. அதுபோலவே கண்டதும் கேட்டதும் தொட்டுணர்ந்ததும் உற்று நோக்கியதுமான கருத்துக்களையே திருதூதர்களுக்கு அறிவித்தனர். 1 யோவான் 1:1-5. எம்மாவுசுக்கு சென்ற சீடர்களின் அனுபவமும் இயேசுவின் முதல் சீடர்களின் சாட்சியமும் சமாரிய பெண்ணின் சான்று பகிர்தலும் இதற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். நற்செய்தி அறிவித்தல் தூய ஆவியின் நிறைவில். தூய ஆவியினால் ஆர்வமிக்க உள்ளத்தவராய் இயேசுவுக்கு சான்று பகிர்வதற்காக சபையின் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது இன்றைய தேவையாகும். பவுலடியார் கூறுவது போன்று விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ரோமேயர் 12:11. நற்செய்தி அறிவிப்பு சான்று வாழ்வின் வாயிலாக. மண்ணுலகின் உப்பும் உலகின் ஒளியுமாயிருக்கும் தமது சீடர்களின் நற்செயர்களைக் கண்டு மனிதர் விண்ணக தந்தையை போற்றி புகழ வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். மத்தேயு 5:16. அன்பின் சான்று வாழ்க்கை நடத்தி செல்வதற்கே அவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். யோவான் 13:34-35. உண்மையான சான்று வாழ்வின் வாயிலாக மட்டும்தான் இன்றைய மனிதர்களை, குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஊட்ட இயலும். தனி மனித உறவுகளின் வாயிலாக நற்செய்தி அறிவிப்பு. பாரத பண்பாட்டின் பின்னணியில் தனி மனித உறவுகளுக்கு சிறப்பிடம் உள்ளது. அதனால் தனிப்பட்ட முறையில் பிறரோடு ஈடுபாடு கொள்வதற்கும் தனிப்பட்ட உறவுகளின் வாயிலாக நற்செய்தி அறிவிக்கும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். பாடசாலைகளில் நண்பர்களோடும் பயண நேரங்களில் காண்பவர்களோடும் நாம் எங்கே இருந்தாலும் அங்கெல்லாம் சந்திப்பவர்களோடும் அன்புறவு ஏற்படுத்தி கொள்ளவும் இயேசுவை குறித்து அவர்களோடு பேசவும் சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும். சமாரிய பெண் ஒருவரோடுள்ள இயேசுவின் உரையாடல் முறை யோவான் 4:1-42 இது எடுத்துக்காட்டாகும். தனி மனித சுதந்திரத்தை தடை செய்யா நற்செய்தி அறிவிப்பு பணி. கிறிஸ்தவ விசுவாசத்தை பிறர் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கக்கூடாது. சுதந்திர மனத்தோடு பதிலுரைக்கும் அளவிலான அணுகுமுறையையே கையாள வேண்டும். இயேசு சமாரிய பெண்ணிடம் உரையாடுவது போலவும் சமாரிய பெண் தனது ஊர் மக்களிடம் கிறிஸ்து அனுபவம் பகிர்ந்து கொண்டு வந்து பாருங்கள் என அழைத்தது போலவும் யோவான் 4:39-42 நசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என கேட்ட நத்தாலியிடம் வந்து பாரும் என சவால் விடுத்து கொண்டு பிலிப்பு அவரை இயேசுவிடம் அழைத்து சென்றது போலவும் இருக்க வேண்டும் நமது நற்செய்தி அறிவித்தல். இறைவாக்கினரின் துணிச்சலோடு நற்செய்தி அறிவித்தல். கிறிஸ்துவின் சீடர்களுக்கு அவர்கள் வாழும் சூழ்நிலைகளுக்கேற்பவும் ஈடுபாடும் மக்களோடும் துணிச்சலோடு கிறிஸ்துவுக்கு சான்று பகரவும் அனைவரையும் கிறிஸ்துவிடம் அழைத்து செல்வதற்குமான ஆன்மீக ஆர்வமும் மனத்துணிமும் இன்றியமையாததாகும். இயேசுவின் முன்மாதிரியுடன். இயேசுவே உண்மையான நற்செய்தி அறிவிப்பாளர், நல்ல நற்செய்தி பணியாளர். ஒருவருக்கு இருக்க வேண்டிய எல்லா நற்குணங்களும் அணுகுமுறைகளும் இயேசுவின் வாழ்விலிருந்து நமக்கு கற்றுக்கொள்ள இயலும். இயேசு ஏராளமான மனிதர்களின் வாழ்க்கையிலும் வாழ்க்கை பிரச்சனைகளிலும் ஈடுபடுவதை நற்செயல்கள் வாயிலாக நமக்கு புரிந்து கொள்ள இயலும். எடுத்துக்காட்டாக அந்திரேயா, பேதுரு, யாக்கோபு, யோவான் வெவ்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள், பேய் பிடித்தவர்கள் முதலானோரின் வாழ்க்கையில் இயேசு ஈடுபட்டது எவ்வாறென கவனிக்க வேண்டும். இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்போருக்கு இது போன்று பிறருக்கு உதவி செய்ய இயலும். நமது நற்செய்தி தூது பணி நிறைவடைய செய்வதற்காக இயேசு எத்தகைய துன்பங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதுபோலவே இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பவர்களும் தங்களது வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா துன்பங்களையும் பாரதத்தை நற்செய்தியில் புதுப்பிக்கும் பணிக்காகவும் மனுலகின் கடை எல்லை வரைக்கும் நற்செய்தி பரவுவதற்காகவும் சமர்ப்பிக்க வேண்டும். பிற மதங்களுக்கு மதிப்பளித்து கொண்டு, பிற மதங்களை இழிவுபடுத்தாமல் மதிப்பளித்து கொண்டே இயேசு உலகின் மீட்பர் என்ற துணிவோடு பறைசாற்றுவதற்கு நாம் முயல வேண்டும். எல்லாரும் பங்கேற்பாளர்களே. வெவ்வேறு பணிகளில் ஏற்பட்டிருப்பவர்களுக்கும் எல்லா பருவத்தினருக்கும் சபையின் நற்செய்தி அறிவிப்பு பணியில் ஈடுபடலாம். கணவன் மனைவியர், பெண்கள், விதவைகள், ஆண் பெண், இளைஞர்கள், சிறுவர் சிறுமியர், நோயாளிகள் ஆகியோருக்கும் புனித குழந்தை தெரசாவை போன்று தனி நோக்கத்திற்காக தூய்மையோடும் மன்றாட்டுகளோடும் கூடிய துன்பங்களை சமர்ப்பித்து கொண்டு நற்செய்தி பணியில் பங்கேற்க இயலும்.
சமூக சேவை செயல்பாடுகள் வாயிலாக நமது கல்வி நிறுவனங்கள், மாணவர் விடுதிகள், மருத்துவமனைகள், சமூக சேவை நிறுவனங்கள் முதலானவற்றை நற்செய்தி சாட்சியத்திற்கு, நற்செய்தி அறிவிப்பதற்குமான தளங்களாக மாற்றிக்கொள்வதற்கு இயலும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனைவரோடும் இயேசு அனுபவம் மற்றும் இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். கடவுளுக்கு விருப்பமிகு நற்செய்தி அறிவிப்பாளர் ஆவதற்கு எப்போதும் விருப்பத்தோடு ஜெபிக்க வேண்டும். நான் நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்னும் புனித பவுலின் வாக்குகளும் கிறிஸ்தவ சபையின் மிக முக்கியமான கடமை நற்செய்தி அறிவிக்கும் பணியாகும் என்னும் மார் இவானியோ சாண்டகையின் சொற்றொடர் கூறும் நான் யாரை அனுப்புவேன் என்னும் கடவுளின் கேள்வியையும் என்றென்றைக்கும் மனதில் இருத்தி தியானிக்கவும். ஆண்டவரே, இதோ நான், என்னை அனுப்பும் என கூறி கடவுளுக்கு மறுமொழி கொடுக்கவும் வேண்டும்.